தமிழ் வணக்கம். ரயில் நிலையங்கள் நீங்கள் போயிருந்தீங்கன்னா டெர்மினஸ், ஜங்ஷன், சென்ட்ரல்னு சொல்லிட்டு மூணு பிரத்யேகமான வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. ஸோ இந்த மூணுத்துக்கும் என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்கு வேண்டும். ரயில்வே டெர்மினஸ்ன்றது ஒரு வழிப்பாதை. ரயில் போக்குவரத்து போகிறது வரதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே வழியில் தான் செயல்படும். இது குறிப்பாக வந்து இந்த கார்கோ வகையான ட்ரெயினுங்க தான் வந்து இந்த போக்குவரத்தை பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ரயில்வே ஜங்ஷன், காட்பாடி, ஜோலார்பெட்டி இதெல்லாம் வந்து ரயில்வே ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மூணுக்கும் மேற்பட்ட ரயில் தடங்கள் இருக்கிறது தான் வந்துட்டு ஜங்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போகாமல் பெரிய ஊர்லேருந்து பெரிய ஊர் போகிற ட்ரெயினில் நடுவில் நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டாப்பிங்காக தான் பெரும்பாலும் இது இருக்கும். ஸோ அதனால் இது ரயில்வே ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. மூணாவது சென்ட்ரல். பெரும்பாலும் இந்த சிட்டியில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டேஷனுங்களை தான் வந்து சென்ட்ரல்னு சொல்லுவாங்க. சென்னை சென்ட்ரல், மும்பை சென்ட்ரல் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பல ஊருங்களுக்கு போகக்கூடிய ரயில் தடம் கொண்டதாக இருக்கும். ஒரு 10-12 அதுக்கு மேலே இருக்கிற ரயில் தடமாகவும் இருக்கும். ஸோ லோக்கல் ட்ரெயின், பெரிய ட்ரெயின், எல்லா விதமான ட்ரெயின்களும் வந்துட்டு இந்த சென்ட்ரல்லேருந்து போகக்கூடியதுனால இதுக்கு வந்து சென்ட்ரல், அதாவது எந்த ஊரை குறிக்குதோ அந்த ஊர் சென்னை சென்ட்ரல்ன்ற மாதிரி குறிப்பிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மூணு டெர்மினஸ் ஜங்ஷன் சென்ட்ரலுக்கான டெஃபினிஷன். தமிழ் வணக்கம். Yeah.